நேற்றைக்கு மண்டலத்தின் அப்படிங்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம். அதில் ஒரு பாடல் இருந்திருக்கு, நான் கவனப்புறமாக அதை விட்டுட்டேன். இல்லாட்டி அந்த நேரத்துக்கு அந்த தலைப்பு நிறைவு பெற்றிருக்கும். இன்றைக்கி அந்த ஒரு பாடல் பார்த்துட்டு பாயப்புலி அப்படின்ற அடுத்த பாடல் பார்க்கலாம். மண்டலத்தின் அப்படின்றதில் கடைசி 11வது பாடல் பார்க்கலாம். தீராத என் ஜனன வழக்கெல்லாம் தீரும், இந்த ஜனனத்தோட யாரேனும் அறிவறிய ஜீவன் முக்தி உண்டாகும். ஐயா ஐயோ, காரியனும் கற்பகப்பும் காவியனும் உனக்கு ஓமை காட்டப்போமோ? பாராதியாக ஏழு மண்டலத்தில் நின் மகிமை பகரலாமோ? இறைவனை பற்றி நினச்சி பார்க்குறாரு. என்னுடைய பிறவியை வேறறுத்த கருணைக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு நினைக்கிறார். என்னுடைய பிறவியை வேறறுத்துட்டேன், அப்படி வேறறுத்த உனக்கு நான் வந்து எதோடு ஒப்பிட்டு சொல்வேன்? காரியனும் கற்பகப்பும் காவியனும். கற்பகம் வந்து ஒரு மரம் இருந்தானா, அந்த ஒரு மரத்துக்கடியிலேருந்து கேட்டாலே கேட்டதெல்லாம் கிடைக்கும். அது எது கற்பக மரம்னு தெரியாமல் ஒரு பூங்கா முழுசும் கற்பக மரம் இருக்குது. அந்த மரத்துக்குள்ளே போனால் நான் நின்னாலும் நான் நடந்தாலும் கிடந்தாலும் நான் என்ன அசைவு செஞ்சானாலும் அது பூங்கா வனமே கற்பக மரமாக இருக்கிறதுனால நான் எங்கேருந்து எது கேட்டாலும் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் பூங்கா மரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கற்பக பூங்கா அந்த நந்தவனத்துக்குள்ளே நான் நுழைஞ்ச போது எங்கேருந்து எது கேட்டாலும் கிடைச்ச மாதிரி. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை அடியில் போயிருந்து கேட்டால் தான் கிடைக்கும். ஒரு ஊரே கற்பகமாக இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும் தானே. அது மாதிரி ஒரு உன்னுடைய அடிப்பேறு, உன்னுடைய அருள் அனுபவம் அப்படிங்கக்கூடிய கற்பக பூங்காருக்குள்ளே நான் நின்றுட்டேன். அப்படி நின்னபோது காரேனும் கற்பக பூங்காவேனும், அப்போ அந்த கற்பகம் வந்து எப்படி எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்குமோ அது மாதிரி காரணம் மழை. மழை வந்து கைமாறு கருதாது கொடுக்கும். இறைவன் வந்து நீ என்கிட்ட எதையோ எதிர்பார்த்து செய்யலை, நான் உனக்கு அருள் அனுபவம் தருகின்றேன், நான் உன்னுடைய பிறவியை வேறொறுக்கின்றேன், அப்போ நீ எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு நினச்சி இறைவன் நமக்கு செய்யலை. கார் அதை ஒரு மலை கொட்டணும்னு தீர்மானிச்சதுன்னா அது எந்த இடம், மலை, காடு, காடு, குளம், ஊர், எதை பார்த்தினாலும் அந்த மலை கொட்டும். அந்த மாதிரி கார் வந்து பரம்பொருள். அது வந்து ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்னாவது கொட்டக்கூடியது, எனக்குன்னு தனித்தகுதி எதுவும் பார்க்கறது இல்லை. அப்போ நீ கார் மாதிரி இருக்கிற, கற்பக பூங்காவனம் மாதிரி இருக்கிற, உனக்கு ஓமையாக நான் இதெல்லாம் பேச்சுக்கு சொல்கிறேனே தவிர உனக்கு ஓமையாக இதுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஓமைக்கு அப்பாற்பட்டவன் நீ. அப்படிப்பட்ட நீ எனக்கு என்ன செஞ்சனா, தீராத என் ஜனன வழக்கெல்லாம் தீரும் இந்த ஜனனத்தோட. அப்பா, கிடைத்தற்கரிய மானுடம் ஒன்றை கொடுத்து மௌன குருவாக ஒரு குருவையும் எனக்கு வர வச்சு அதன் மூலமாக சித்தர்கண கூட்டங்களோடு என்னை இணைத்து வைத்து அன்பர் பணி செய்யவும் என்னை ஆளாக்கிவிட்டு இந்த பிறவியை இவ்வாறே வேறறுத்துட்டேன். இந்த ஒரு பிறவியோடு இனி ஒரு பிறவி இல்லைன்னு வேறறுத்துட்டேன். அதை சொல்கிறாரு, தீராத என் ஜனன வழக்கெல்லாம் தீரும் இந்த ஜனனத்தோடு, இந்த பிறவிலே எனக்கு வேறறுத்துட்டேன். யாரேனும் அறிவறிய ஜீவன் முக்தி உண்டாகும். ஐயா ஐயோ, இந்த யாருக்கு இந்த மாதிரி ஒரு ஜீவன் முக்தி உண்டாகும்? ஜீவன் இருக்கும்போதே முக்தி நிலையை பற்றி உணர்றதுதான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறது. ஜீவன் போன பிறகு வந்து நான் வந்து இது சமாதி ஆயிட்டு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஜீவன் தன்னுடைய உடலோடும் உயிரோடும் இருக்கும்போது அந்த பரானந்த பெருவழியோடு நாம் நம்மளுடைய உடலையும் உயிரையும் பக்குவப்படுத்தி ஓர் உறவு வைத்துக் கொள்வதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி அப்படிங்கக்கூடியது. அப்போ எனக்கு ஜீவன் முக்தி நீ தந்துட்ட, இதுக்கு நான் இணையாக ஐயோ எனக்கு கிடைத்திருக்கிற இதான், யாரேனும் அறிவு அறிய ஜீவன் முக்தி உண்டாகும், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜீவன் முக்தி தந்ததை நான் என்ன சொல்லி நான் செய்ய முடியாது, ஆச்சரியத்துக்குரியது. ஐயா ஐயோ, இது மாதிரி ஒன்று கிடைக்குமா, இது மாதிரி ஒன்று கிடைக்குமா? யாரேனும் கற்பக பூங்காவேனும் உனக்கு உமை காட்ட பெறுமோ? பாராதியாக ஏழு மண்டலத்தில் நின் மகிமை பகரலாமா? இந்த உலகத்தில் ஏழு மண்டலங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த ஏழு மண்டலத்திலும் உன்னுடைய மகிமை மாதிரி ஒரு மகிமை கிடையாது அப்படிங்கிறாரு. ஏழு நிலங்கள் அப்படின்னு தனியாக சொல்கிறாரு, ஏழு மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவைகளெல்லாம் நாம் அருள் அனுபவத்தில் நம்மளுடைய ஆதார ஆற்றல்லாம் கடந்த போது நிராதார பிழ்வழியில் ஏழு நிலங்கள் இருப்பதாக சொல்லும்போது அது சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபக்தி, அசம்சக்தி, பதார்த்த பாவனை, துரியம், இது வந்து ஏழு நிலங்கள். இந்த ஏழு நிலங்களும் ஏழு மண்டலங்களாக உருவகித்து இதற்கு மேல் பெறக்கூடிய ஞான அனுபவம். பாராதியாக ஏழு மண்டலத்தில் நின் மகிமை பகரலாமோ? அப்போ இந்த ஏழு பூமிகளில், ஏழு ஞான பூமிகளில் துரியம் கடந்து பெறக்கூடிய அனுபவமாக இது இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாயப்புலி அப்படிங்கக்கூடிய தலைப்பின்களை நம்ம பார்க்க போகிறோம். பாயப்புலி முனம் மான்கன்றை காட்டும்படி
அகிலமாயை பெரும்படைக்கே இலக்காயனை வைத்தனையோ நீ எப்படி வகுத்தாலும் என்றே நின் பெருங்கருணை தாயொத்து அடியருக்கு அருள் சச்சிதானந்த தர்ப்பரமே. பாயப்புலி அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் அவர் என்ன நமக்கு காமிக்க விரும்புகிறாரு அப்படின்னா, ஒரு புலி வந்து மிக வேகமாக அடித்து பரண்டு வந்து நம்மளையெல்லாம் கடிக்க வரும்போது அந்த புலிக்கு ஏதோ ஒரு இறை காட்ட வேண்டும் என்று ஒரு மான்குட்டியை போட்டு அந்த மான்குட்டி வாசனைக்கு புலி ஒட்டுமொத்த கிராமத்தையோ ஒரு 10-20 பேர் கூடி இருக்கும்போது அவர்களை எல்லாருக்கும் சேதப்படுத்ததே இல்லாமல் ஒரு மான்குட்டியை வீசுனா அது அதையை பற்றி கொண்டு மீதி பேரை அந்த அதனுடைய இறைக்கு இலக்காகாமல் விலக்கி விட்டுரும். இது வந்து புலி கொடுமையாக பாய்ந்து வரக்கூடிய புலிக்கு இரையாக வேட்டையாடுறவங்க போடக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு விதிமுறை. அதை அவர் சொல்கிறாரு, பாய புலி முன்னம் மான்கன்றை காட்டும்படி. அப்போ பாய்ந்து வர புலிக்கு முன்னால் மான்குட்டியை போட்டு அதை கண்கட்டு வித்த காட்டுற மாதிரி அகிலமாய பெருங்கடைக்கே இலக்காய் என்னை வைத்தனையும் நீ என்னை எதுக்குப்பா எதுக்கு படைச்ச எதுக்கு வச்ச அவர் கேட்குறாரு. அகிலமாய பெரும்படைக்கே இலக்காய் என்னை வைத்தனையும் ஒரு மாயை வந்து பற்றும்போது எல்லாரும் படைச்சிட்டு போட்டுங்கன்னு ஒரு 10 பேரை அடித்து திங்கக்கூடிய புலி வரும்போது அதுக்கு ஒரு மான்குட்டியை போட்டு மீதி 9 பேரை காப்பாற்றின மாதிரி நான் வந்து உன்னையை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த உலகத்தை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், மாயை வசம் அதிகமான மாயை வயப்பட்டு நீ தான் இருக்கிற, அப்போ ஒன்று தூக்கி போட்டு அந்த மாயை நீ அது எடுத்துகிட்டு போட்டோம், அப்போ உலகத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீ என்னை போட்டுட்டியாப்பா இரவன்ட்ட கேட்குறாரு. புலி அடக்கிறதுக்கு மானப்பட்ட மாதிரி நீ வந்து என்னை வந்து நீ இது மாதிரி அடக்கி வைப்பதற்காக வேண்டி செய்கிறியா அப்படின்னு கேட்குறார். பாய புலி முன்ன மான்கன்றை காட்டும்படி அகிலமாயை பெரும்படைக்க இலக்காயனை வைத்தனையும் நீ எப்படி வகுத்தாலும் நன்றே, நின் பெருங்கருணை தாயொத்து அடியிற்கு அருள் சச்சிதானந்த தர்ப்பரமே. நீ மாயைக்காக வேண்டிய நீ ஏவி தூக்கிப்பட்டாலும் சரி, மாய பெரும்படைக்க இலக்காயனை வைத்தனையும் நீ எப்படி வகுத்தாலும் நன்றே. நீ எப்படினாலும் வச்சுக்கோ, அது உன்னுடைய திருவுள்ள சம்மதம், நான் அதுக்கு நன்றே செய்யணும் தீதே வரணும் என்னால் அண்ணும் ஆக போகிறதில்ல. நான் வந்து என்றைக்கு உன்னை அடைந்தானோ அன்னைக்கே நான் உன்னை உன்ட்ட சரணாகதி பண்ணிட்டேன். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குந்தே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டுலையே, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். அதனால் மாயை பெரும்படைக்கே இலக்காய் என்னை வைத்தனையோ நீ எப்படி வகுத்தாலும் நன்றே, நின் பெருங்கருணை தாயொத்து அடியாருக்கு அருள் சச்சிதானந்த தர்ப்பரமே. நீ என் விஷயத்தில் நீ எப்படி இருந்தாலும் நல்லதான், ஆனால் நீ எனக்கு எப்படி கருணை பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். தாயொத்து மலங்களையெல்லாம் கழுவி குளிப்பாட்டி அரவணைத்து கொள்வதற்கு தாய்க்கு நிகர் தாய் தான், வேறு யாரும் அவளுக்கு நிகராக சொல்ல முடியாது. தாயொத்து அந்த தாய் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து யாரும் நம்மளுடைய குழந்தைய குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த குழந்தைக்கு எதேனும் ஒரு தோல்வியாதையோ அல்லது மலஜல பாதைகளோ அது வேறு எந்த இது இருந்தானாலும் அந்த குழந்தைய நல்லா பாராட்டி சீராட்டி 4 பேருக்கு கண்ணியமாக தன் குழந்தைய உருவாக்கணும்னு நினைக்கிறதுல தாய்க்கு நிகர் தாய் தான், வேறு யாரும் அதுக்கு சொல்ல முடியாது. அப்போ எனக்கு நீ தாய்க்கு ஒப்பாக இருந்து என்னுடைய ஆணவமாதி மலங்கள் எங்கெங்கே தலை தூக்குகின்றதோ, என்னுடைய முக்குண பேதங்கள் என்ன என்கிட்ட வந்து எப்படி தமகுணம் ரஜகுணம் சத்துவகுணம் இவை என்னை பந்தப்படுத்துகின்றதோ, மலக்குற்றங்கள் என்னை எப்படி பந்தப்படுத்துகின்றதோ அதையெல்லாம் நீக்கி பெருங்கருணையோடு அந்த சச்சிதானந்த பரத்திட்ட என்னை ஆட்படுத்தக்கூடிய மிக பெரும் கருணை தாய் நீ தான் அப்படின்னு சொல்கிறார். பாய புலி முன்ன மாங்கன்றை காட்டும்படி அகலமாய் பெரும்படைக்கே இலக்கா என்னை வைத்தனையோ நீ எப்படி வகுத்தாலும் என்றே, நீ எப்படி வகுத்தாலும் நன்றே, நின் பெருங்கருணை தாயொத்து அடியார்க்கு அருள் சச்சிதானந்த தர்ப்பரமே. தர்ப்பரமாம் சிற்பரமாகி மன்றந்தனில் நடித்து நிற்பர் அம்போர்கன் மால் பணி நீதர் என் நெஞ்சகமாம் கல்பரம் தாங்கும் கரைந்திட வானொத்த காட்சி நல்கும் பொறுப்பு அறமாய் என் வினைக்கு கருந்தாதை பொடி செய்ததே. இப்போ இறைவனை பற்றி நான் வந்து எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்னுடைய மனம் வந்து இப்படி காங்கிரீட் போட்ட மாதிரி, கல் பறந்து காங்கிரீட் போட்ட மாதிரி அப்படி கடினமாக இருக்குது. இறக்கங்கிறது வரல, பிரத்தியாரம் மன்னிக்கக்கூடிய சுவாபம் வரல, உயிர் இறக்க பண்பு வரல, அடுத்தவங்க கஷ்டப்படணுங்கிறது உதவி செய்யணுங்கக்கூடிய நினைப்பு வரல. அப்போ காங்கிரீட் போட்ட மாதிரி எப்படி இருக்குன்னா, என் நெஞ்சகமாம் கல் பறந்து ஆங்கு, கல்லை பரப்பி வச்சு நல்ல அது பேர் என்ன முங்காம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு என் இதயம். அதுக்குள்ளே ஒரு அருள் நீ சுரக்கும் அமுதாக நீ புகுந்து
என்னை பண்படுத்த வேண்டும். அப்படி கல்லாக இருக்கக்கூடிய மனதில் எந்த நல்ல பணமும் வராது, எந்த பிரத்தியாரம் மன்னிக்கிற சுவாபமும் வராது. அந்த கல் மனதுக்குள்ளே தான் தன்னுடைய சுகம் இது மட்டும்தான் தங்கி நிற்கும், வேறு எதுவுமே அங்கே தங்கி நிற்காது. அதனால் தற்பரமாம் சிற்பரமாகி மன்றந்தனில் நடுத்து நிற்பர். நீ வந்து நீ எப்படி நிற்கிற அப்படின்னா, மன்று யார் வந்து அடியவர்களோ அவர்களுடைய இதயமே நடனம் மேடையாக ஆக்கி கொண்டு நீ அங்கே நடனம் புரிகின்றே. தற்பரமாம் சிற்பரமாகி மன்றந்தனில் நடித்து நிற்பர். அம்போருகன் மால் பணி நீதம் என் நெஞ்சகமாம். உனக்கு யாரெல்லாம் தொண்டு செய்தான்னா, பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும். அம்போருகன்னா தாமரையில் பூத்த பூத்தவன் அப்படின்னு அர்த்தம். தாமரையில் பூத்தவன்னா அதுக்கு வந்து பிரம்மதேவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரம்மா மால்னா விஷ்ணு. பணிநீதர் என் நெஞ்சகமாம் கல்பரம் தாங்கம் தாங்கு கரைந்திட, கல் பறந்து ஆங்கு கரைந்திடும். அப்போ நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, உன்னை வந்து பிரம்மா விஷ்ணு தேவாதி தேவர்கள்லாம் உன்னை துதிக்கிறாங்க. அப்போ நான் வந்து உன்னை துதிக்க தெரியல, தேவாதி தேவர்களே துதிக்கக்கூடிய உன் திருவடி பெற்ற நான் என்ன செஞ்சுருக்கணும், உனக்கு சரணாகதி பண்ணி நான் உருக்கி உருக்கி அழுந்திருக்கணும். ஏன் மனசு எப்படி இருக்குது, கல்லை போட்டு மொங்கம் வச்ச மாதிரி, கான்கிரீட் போட்ட மாதிரி என் எதையும் இறுக்கமாக இருக்குது. கல் பறந்தாங்கு கரைந்திட வானத்த காட்சி நல்கும் பொற்பரமாய் என் வினைக்கு கருந்தாதை பொடி செய்தேன். என என்னுடைய வினை வந்து தாது, அதாவது தாதுக்கள்னா நம்ம பூமியில் கிடைக்கக்கூடிய உலோகங்கள் எல்லாத்துக்கும் பேர் தாதுக்கள் தான் பேர். செம்பு இரும்பு அது அப்புறம் வந்து பொன் எல்லாமே தாது தான். கருந்தாது அப்படின்னா இரும்புக்கு பேர் கருந்தாது. பொன் பொந்தாது அப்படின்னா பொண்ணுக்கு பேர். கருமையாக இருக்கிறதுனால கரும்புக்கு பேர் கருந்தாது. என்னுடைய மனசு எப்படி இருக்குது, கருந்தாது மாதிரி அப்படியே உருக்கங்கிறதே இல்லாமல் இருக்குது. கருந்தாது எத்தனை காலம் கல்லுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டானாலும் அது தன்னளவில் எந்த மாறுதலையும் அது பெறுறதில்லை, அப்படிப்பட்டது. அப்போ அவர் கேட்குறாரு, நீ கல் பறந்தாங்கு கரைந்திட வானொத்த காட்சி நல்கும். நீ என்னுடைய மனம் கரையணும் அப்படின்னா கல் பறந்து, நான் என்ன கல் பறந்த அந்த இதயம் வந்து மெல்ட்டாக உருகணும் அப்படின்னு சொன்னால், வானத்த காட்சி நல்கும் பொற்பரமாய் என் வினை கருந்தாதே பொறி செய்தது. நீ எனக்கு பொற்பரமாக வந்து அருள் அனுபவங்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்துட்டேன்னா, உன்னுடைய அம்சபூதங்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களை எல்லாம் நான் நேசிக்க தெரியும், என் மனசுக்குள்ளே யாருடைய குற்றத்தையும் மன்னிக்க தெரியும். அந்த கருந்தாதும் அந்த இரும்பொத்த மனமும் மாறி உருக்கம் வர தெரியும். இது வரலை அப்படின்னு சொன்னால், நான் உன்னை சரணாகதி பண்ணியதற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். செய்யும் தமம் சற்றும் இல்லாத நான் உன் திருவடிக்கே கொய்யும் பதமலரிட்டு மெய்யன்பர் குலாத்துடனே கையும் சிரமிசை கூப்பி நின்று ஆடி கசிந்து உருகி உய்யும்படிக்கு அருள் செய்வது என்றோ புலியூர் அத்தனே. சிதம்பரநாதன் அப்படிங்கிறதுக்கு புலியூர் அத்தன் அப்படிங்கிறாரு. சிதம்பரநாதன்னா நம்ம இதயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். செய்யும் தவம் சற்றும் இல்லாத நான் உன் திருவடிக்கே கொய்யும் புதுமலரிட்டு மெய்யன்பர் குலாத்துடனே கையும் சிரமிசை கூப்பி நின்று ஆடி கசிந்துள்ள. எனக்கு தவங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, ஞான பக்தி வைராக்கியங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, நான் பயிற்சி முயற்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, ஒன்றுமே இல்லாத சற்றும் இல்லாத நான் எனக்கு ஒரு ஆசை மட்டும் இருக்கு. உன் திருவடிக்கு எல்லாரும் வந்து புதுமலர் கொய்து அன்னன்னைக்கு பூத்த மலர்களை அவருக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கு பாருங்க. 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம கொஞ்சம் பூ எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அதை உபயோகிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கொய்யும் புதுமலர் அன்னன்னைக்கு நான் காலையில் எழும்பி சூரியோதயத்திற்கு முன்னால் புலர்வதன் முன் அழகிட்டு எதை அந்த பூவை வந்து உண்பதன் முன் மலரிட்டு உன்னாராகில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேனீக்கள் வந்து அதில் மலர் எடுப்பதற்கு முன்னால் நான் அந்த மலர் எடுக்கணும். தேனீக்கள் மலர் எடுத்து அதை அவை அதாவது புலர்வதற்கு முன்னால் என்னுடைய பக்தி துவங்கணும் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அதிகாலையில் நம்மளை எழும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதை இந்த ஆண்டாலும் சரி மணிவாசக பிறந்தகும் சரி, குள்ள குளிர குடைந்து நீராடி பள்ளி கிடத்தியோ பாவாய் துயிலையிலோ ரொம்ப ஆவாய் அப்படின்பா ஆண்டாள் நச்சா. குளிர்ந்த நீரில் குளிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய சித்த விகார கலக்கங்கள் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அதுக்கு அது வந்து அந்த நம்மளை வழிப்படுத்துகிறாங்க. அதே பாவி நோன்புங்கிறது பெண்களுக்கான நோன்பு பாருங்கள். அப்போ பெண்கள் வந்து செம்மையான வாழ்வு வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வழி நடத்தும் போது இந்த வழியை காட்டுறாரு. நீங்கள் வந்து அதிகாலை பொழுது எழுந்திருப்பது நம்மளுடைய சித்த மலம் அறிவிக்கும் செம்மைப்படுத்தும்.
அப்புறம் வந்து புள்ள குளிர குடிந்த குடைந்து நீராடினால் நம்மளுடைய சித்தமலம் அறிவிக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு புராணங்களும் இதிகாசங்களும் அது வந்து பாமரத்தனமானதில்லை. நம்மளுடைய இதில் வந்து சிறுத்தொண்ட நாயனார் புராணம், பிள்ளைய கறி சமைச்சு ஒருத்தர் போடுவாரா அப்படின்னெல்லாம் ஒரு வாதப்பிரிவாதம் சொல்லக்கூடிய புராணத்தில் உலக சமுதாய சிந்தனை அவர் எப்படி கொண்டுட்டு வரார் பாருங்கள். நீங்கள் இந்த சமுதாயம் உயிதிக்கான வழி செய்யணும்னா என்ன தெருவோடு வீதி இவரை தேடி எல்லா பக்கமும் தேடி போயிட்டார், ஆளே வரல. அவர் கணபதீச்சுரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன், உன் வீட்டுக்காரர் வந்தால் வர சொல்லு அப்படின்னு சொல்ல, இந்த சந்தனத்தாதியும் திருவெண்காட்டு நங்கையும் ஓடி போய் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, காலையிலேருந்து என் வீட்டுக்காரர் ஒரு பருக்க கூட தண்ணி குடிக்கலை, சாயங்காலம் வேறு ஆயிட்டு, அடியவருக்கு பூஜித்தாலன்றி வேறு பூஜனை பண்ண மாட்டார், தயவுசெய்து இங்கே வந்துருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் களைச்சி சளைச்சி வருவார், காலையில் ஒருக்க போயிட்டார், மத்தியானம் ஒருக்க போயிட்டார், வேணா கொதிக்கவே இல்லை, இன்னொருக்க போகிறதுக்கு இல்லை, நீங்கள் தயவுசெய்து வந்துடுங்க. பெண்கள் தனியே இருக்கும் இடத்தில் யாம் இடை புகோம், அந்த வார்த்தையை பாருங்கள், ஒரு ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறாங்க. பெண்கள் தனியே இருக்கும் இடத்தில் நாம் இடம் புகோம், நான் அந்த இடத்துக்குள்ளே நான் இருக்க மாட்டேம்மா, நீ உன் வீட்டுக்கார வந்தால் சொல்லிடுறேன், நான் இருக்க அட்ரஸ் எல்லாம் நான் தந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன கவலை, நீ கணபதீச்சுரம் வர சொல்லு, அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ சமுதாயத்திற்கு அவர்கள் வழிகாட்டுறாங்க. காரைக்கிழமையார் ஒரு வழிகாட்டுறாங்க பாருங்க, தன்னை நீ அவன் புருஷன் அவன் காலில் வந்து விழுந்தான், என்னையா பொண்டாட்டி காலில் போய் விழுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் வந்து தெய்வ பெண்ணல், அவன் வந்து மானுட பெண்ணல், அணங்கு எல்லாரும் வணக்கத்துக்குரிய தெய்வ பெண்ணவன், நீங்களும் அவன் காலில் விழுங்க. அவன் ஆண்டவன்கிட்டே இருந்து மாம்பழம் வாங்கித்தரான், ஆண்டவன்கிட்ட இருந்து மாம்பழம் வாங்கி கொடுத்தாலும் அந்த அம்மா, நான் கடவுள்கிட்டே இருந்து மாம்பழம் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்காக எங்கள்கிட்ட யோக வலிமை இருக்குது, எங்கள்கிட்ட தவ வலிமை இருக்குது அப்படி சொல்லலை. சி அடியார்க்கும் அடியேன், அவங்க சொன்னது அடியார்க்கும் அடியேன், அந்த மாதிரி தங்களை தாழ்த்திக்கிட்டாங்க. அந்த அம்மா, யாவரும் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை, இந்த உடல் நான் எதுக்காக வச்சுருந்தேன், இல் இறைவனுக்கு ஆகும் என்று வைத்திருந்தேன், வனப்பொதி சதை, அங்கங்கே சதை துண்டு இருக்குது, இது வனப்பொதி, பார்க்குறவங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமாக இருக்குது வனப்பொதி சதை, இது என் கணவன் இருந்தால் அவனுக்கு அது பிரயோஜனப்படும் போ அப்படின்னு வச்சுருந்தேன், அவன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டான், அவள் கூட அவன் வளர்ப்பறான், இந்த சதை எனக்கு என்னத்துக்கு. அப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய உடனே உதறிட்டான், அந்த சதையை எனக்கு இது தேவையில்லை, எப்பூர்வம் ஆகினேன், யாமா உதறிட்டீங்க, உங்களை பார்த்து கடவுள்கிட்டே இருந்து கனி வாங்கக்கூடிய உங்களை பார்த்து வேறு யாரையும் எதுவும் நினைப்பாங்க, நான் நினைக்க மாட்டேந்தாங்கங்களா. இந்த அற்புறு மானுடம் என்ன வேணால் நினைக்கும், எப்படி வேணால் பேசும். இப்போ நமக்கு அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க பாருங்கள், நீ இப்படி தான் ஒரு வாழ்வை சூஸ் பண்ணுறியா, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாற்றிக்க, உன்னுடைய நடை உடை பாவனை அதை, நீ இறைவனுக்கு ஆட்படக்கூடிய தொண்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோ, இல்லறத்தில் இருக்கக்கூடியதுனாலும் என்னுடைய அந்த சதைப்பதி வந்து அவனுக்காகவும் தான் வச்சுருக்கணும், அது பிறத்தியாருக்கு எக்ஸ்போசர் பண்ணி காமிக்கிறதுக்கு இல்லை அந்த அழகு வந்து. அப்போ இதெல்லாம் நடைமுறைக்கு நமக்கு அந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழணும், இது நமக்கு பார்த்தா ஐயோ பத்தாம் பசலித்தனமான கதை, காரைக்காலம் மேரன் ஒருத்தர் கதை, அப்புறம் வந்து சிறுத்தொண்ட நாயன் அவங்க கதையாக சொல்லியிருக்காங்க நமக்கு, வாழ்வியல் கோட்பாடு என்ன, காலங்காலமாக யுக யுகம் கடந்து இந்த கதை நிற்கும் நமக்கு, நீ இப்படி தான் வாழணும்டா, இன்னைக்கு இன்னதை தேர்ந்தெடுத்தேன்னு அப்படி தான் வாழணும். அவள் இல்லறம் தேர்ந்தெடுத்தா அந்த வனப்பு மிகு தசை பொதி தாங்கி நின்றான், அவள் கணவனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அலங்காரம் பூஜிதையாக இருந்தான், ஏன்னா அது அந்த சதை அவனுக்கு உரியது அப்படின்னு, வனப்பு மிகு சதை பொதி தூக்கி நின்றான். அவன் துறவியானா எனக்கு இந்த சதையை வேணாம்னு உதுத்துட்டான், தேவையில்லை, எற்புறு உடம்பு தாங்கி நின்றான். அப்போ நான் இல்லறம் இருக்கணும்னா நீ இது மாதிரி இரு, நீ துறவு மேற்கொள்ளனா இது மாதிரி இரு, எது நீ தேர்வு பண்ணிதையோ அதுக்கு மாதிரி நீ இருந்துக்கோ. எப்படிப்பட்ட பாடங்கள் எல்லாம் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்தா தானே அவங்களுக்கு தெரியும், நமக்கே தெரியாத போது நம்ம யாருக்கு சொல்லி கொடுக்குறது. நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய பாடம், நம்ம குழந்தைங்களுக்கு புகட்டக்கூடிய பாடம், நம்மளாக வீட்டுக்குள்ளே புகட்டாட்டியும் ஒரு 10 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு பஜனை மடம் ஏற்பாடு பண்ணி அதில் வந்து ஒரு சீடியை வாங்கி போட்டு கேட்க சொல்லுங்கள். அதெல்லாம் நமக்கு வந்து சமுதாய மேம்பாட்டுக்கு நம்ம பெரிய சாதனை பண்ணி என் பேர் டிவியில் வரணும், என் பேர் நோபல் பரிசுக்கு வரணும், என் பேர் பட்டத்துக்கு வரணும் அப்படியெல்லாம் வேண்டாம். நீங்கள் 10 பேரை திருத்தினீங்கன்னா நீங்கள் பிறந்ததுனுடைய பிறவி ரகசியம் முற்று பெற்றது அப்படின்னு ஆகும், அதை செய்வோம் நம்ம, வேறு யாரையும் போய் நம்ம எந்த பரிசும் வாங்க வேண்டாம், இது நம்ம சுலபமாக செய்யலாம். ரெண்டு பிள்ளைங்களை கூட்டி வச்சு சாயங்காலானா தேவாரம் திருவாசகம் இந்த கதை, ஒரு 63 சரித்திரத்தை எடுத்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சரித்திரத்தை விலைவாரியாக சொல்லுங்கள், அது உங்களுடைய கடமை அப்படின்னு நினச்சி சொல்லுங்கள். நீங்களும் சமுதாய சிந்தனையை சமுதாயத்தை செம்மைப்படுத்தக்கூடிய அறநெறி நிற்ற ஒரு பெரும் பேற்றுக்குரியவர்களாக ஆவீர்கள். செய்யும் தவம் சற்றும் இல்லாத நான் உன் திருவடிக்கு
கொய்யும் புதுமலரிட்டு மெய்யன்பர் குலாத்துடனே, புதுசாக பூ எடுத்து அந்த அது வந்து நம்ம வாழ்க்கையை, நான் என்ன வாழ்க்கை வாழணுமோ அந்த வாழ்க்கைக்கு அந்த புதுமலரிட்டு நான் செய்யும் போதே, காலையில் எழுந்திருக்கும் போதே நீ சூரிய உதயத்துக்கு பிறகு எழுந்திருச்சுன்னா உன் உடல்நிலை பாதிப்படையும், பித்தன் தலைக்கேறும், பித்தன் தலைக்கேறுன்னா அது மலப்பையை போய் பாதிக்கும், மலம் கட்டும், மலம் கட்டும் போதே ஜலம் கட்டும், இரண்டும் கட்டினால் உன்னுடைய எல்லா அறிவாற்றலும் மங்கும். அவ்வளோதான், சூரிய உதயத்துக்கு மேலே எந்திரிச்சோன்னா அதுக்கு சுலபமான வழி. நீ இப்படி மாதிரி பூஜைக்கு போகிறத ஒரு நியமமாக வச்சுக்கிட்டு வச்சுக்கோ, ஐயோ கோயில் ஆட நடசத்துக்கு முன்னால் போனோம், ஐயோ கோயில் பூஜைக்கு முன்னால் போகணும், கோயிலுக்கு நம்ம அதிகால பொழுதில் கோயில் இல்லை வீடையே கோயில் ஆகிக்கோ, காலையில் சீக்கிரமாக எழுந்துரு, உன் வீட்டில் விளக்கேற்று அந்த புதுமலர் இட்டு அந்த பூஜையை பண்ணு, எங்கேயோ அங்கேயும் ஓட வேண்டாம். சுலபமாக சொல்கிறார், உன் திருவடிக்கே பொய்யும் புதுமலரிட்டு மெய்யன்பர் குலாத்துடனே கையும் சிரமசை கூப்பி நின்று ஆடி கசிந்து உருகி. தலைக்கு மேலே கையை கொண்டா நான் எனதுங்கிறது போகும் ஆணவம். அது கையும் தலைமிசை கூப்பி உய்யும்படிக்கு அருள் செய்வது என்றோ புலியூர் அத்தனை. இது மாதிரி நான் உன்னை அடியவர்கள்லாம் செய்கிறாங்க நான் பார்க்குறேன், நான் தவம் சற்றும் இல்லாதவன், நானும் உன்னை அடியவர்களோடு சேர்த்து அடியவர் கூட்டு நம்மளை வழிப்படுத்தும் செம்மைப்படுத்தும், அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு தீவிரமாக சொல்கிறார். அத்தனை சிற்றம்பலவனை என் உயிர் ஆகி நின்ற சுத்தனை, சுத்த வெளியானவனை சகல வடிவான் நித்தனை, நித்த நிராதாரமாகிய நின்மலனை எத்தனை நாள் செல்லுமோ மனமே கண்டு இறைஞ்சுவதற்கே. எம்பெருமானை நான் கண்டுகொள்ள வேண்டும், அவனை இறைஞ்ச வேண்டும், அதுக்கு எனக்கு எத்தனை காலம் பிடிக்கும்? நான் வந்து இந்த இப்பிறவிலேயே கண்டுகொள்வனா, இல்லாட்டி இன்னும் தேடி 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 ஓஞ்சு போவனா? நான் எத்தனை காலம் ஆகும் எம்பெருமானை கண்டுகொள்வதற்கு? அவன் எப்படிப்பட்டவன்? அத்தன் நம்ம சமயத்திலும் இல்லை, எல்லா சமயத்திலும் இறைவனை வந்து தகப்பனாக தான் பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சித்தவேத குருநாதரை அவங்க வந்து சொல்லக்கூடியது என்னுடைய அப்பா சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வடகரை சித்த மார்க்கத்தில் உண்டான குருநாதர், அதேமாதிரி ஞானியார் சுவாமிகள்னு ஒரு பெரியவர் வந்து குளித்தலை அப்படிங்கக்கூடிய ஊரில் இருந்தார், அவரை எல்லாரும் ஞானியார் அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து செய்குத்தம்பி அப்படின்னு ஒரு இருந்தாரு, அவரை செய்குத்தம்பி அப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா இறைவனோடு நமக்கு ஒரு உறவு வச்சுக்கிட்டோன்னா அது நமக்கு நல்லது அப்படின்னு. குருநாதரோடு அம்மா அப்பா அப்படி ஏதேனும் ஒரு உறவு பாராட்டி கொண்டோமானால், அத்தனை சிற்றம்பலவனை என் உயிராகி நின்ற சுத்தனை, என் உயிரை வந்து என்றும் பரிசுத்தமாகக்கூடிய அவன் கலந்தால் தான் நம்ம பரிசுத்தமாகும், இல்லாட்டி ஆணவமாதி மலங்கள் கலந்து நின்று நம்ம சுத்தம் ஆக மாட்டோம். சுத்த வெளி ஆனவனே, சரி அவன் எனக்குள்ளே இருந்து சுத்திகரம் பண்ணுறான், அவன் எப்படிப்பட்டவன்? இந்த அகண்ட வசுவாக அகண்ட வியாபகமாக இருந்து சுத்த வெளியாக அவன் இருக்கிறான். சுத்த வெளி ஆனவனே சுகவடிவான் நித்தனே, நித்த நிராதாரமாகிய நின்மலனே, அவனுக்கு ஆதாரம் எதுவும் தேவையில்லை, அவன் நிராதாரமாக நிற்கக்கூடியவன் நின்மலன், மலமே அண்ட முடியாதவன், எத்தனை நாள் செல்லுமோ மனமே கண்டு இறைஞ்சுவதற்கு. இது எத்தனை நாள்ப்பா ஆகணும் அவனை கண்டு பார்த்து உன்னோடு இரண்டரை கலப்பதற்குன்னு இறைவனே கேட்கிறார். கண்டார் உலத்தினில் கால் ஒன்றி பெய்யும் கருணை முகில், அண்டார் புறத்திற்கும் அன்பர் விளைக்கும் அசனிதன்னை, கொண்டாடினார் முனம் கூத்தாடும் அத்தன் தன் கோலமெல்லாம் விண்டால் அம்மா ஒன்றும் காணாது வெட்டவர் வெளியே. நான் வந்து ஒரு அருள் அனுபவம் எனக்கு கிடைச்சிது, அந்த அருள் அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நமக்கு சொல்ல வாரார் அப்படி. எனக்கு ஒரு அருள் அனுபவம் சொல்லணும்னு வந்தது, நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அம்மா என்ன சொல்ல தெரியலையப்பா, அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல. அம்மா ஒன்றும் காணாது வெட்டுவெளி, அந்த இடத்துக்கு நான் போனேன்னா அங்கே என்ன இருக்குது அடையாளப்படுத்தி உங்களுக்கு சொல்வதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையே, அது வெறும் வெளியாக அனுபவமாகலாம் இருந்தது, நான் உங்களுக்கு அதை எப்படி சொல்லுவேன். அவர் கண்டார் உலத்தினில் காலூன்றி பெய்யும் கருணை முகில், யாரெல்லாம் அதை அனுபவத்தில் கண்டார்களோ அவர்களுக்கு கால் ஊன்றி, அவர் வந்து ஊன்றிய சபாநாயகனாக இருக்கிறான், கால் ஊன்றி இடகலை பிங்கலையினுடைய இரண்டு தன்மையும் மாற்றி அமைத்தோமானால் சுளிமுனை வழியாக சித்திரநாடி வழியாக அவன் பயணிக்கிறான், அந்த காலை ஊன்றி நிற்கிறான். உருவமாக வணங்குகிறவர்களுக்கு நடராஜமூர்த்தியாக ஒரு கால் ஊன்றி ஒரு கால் தூக்கி நடனமாடுகின்றான். கண்டார் உலத்தினில் கால் ஊன்றி பெய்யும் கருணை முகில், அண்டார் புறத்திற்கும் அன்பர் வினைக்கும் அசனி தன்னை. சரி, அவன் வந்து யோகியருக்கு யோகானுபவமாக இருக்கிறான், ஞானியருக்கு நடராஜமூர்த்தி திருக்கோலமாக இருக்கிறான், எனக்கு எப்படி இருக்கிறான் அப்படின்னா, எனக்கும் அந்த வினைகள் கூடிய அந்த புறம் முப்புறங்க கூடிய அந்த அந்த திரிபுராந்தகர்கள் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க, அவங்க வந்து அசுரர்கள்,
அவர்களை அழிப்பதற்கு அவன் எப்படி வந்தான், இடியன வந்தான். அசனி அப்படின்னா அந்த அந்த உரிமை கொண்டு வரக்கூடிய இடி போல வந்தான். யாருக்கு அப்படின்னா புறம் கண்டார்புறம் அந்த புறம் முப்புறம் எரிக்கக்கூடியதற்கு அவன் இவ்வாறு வந்தான் அப்படிங்கிறார். கண்டார் உலத்தினில் கால் ஒன்று பெய்யும் கருணை மிகில் அண்டார் புறத்திற்கும், அதாவது இந்த அண்டத்தை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய புறம் புறங்கக்கூடியது முப்புறம் திரிபுராந்தகர்கள் அவர்களுக்கும் தன்னை எனக்கு அன்பர் வினைக்கும், என்னுடைய வினை இருக்கு பாருங்க, நல்வினை தீவினை இந்த மாதிரி என்னுடைய வினைகள் இருக்குல்ல, இந்த வினைக்கும் அன்பர் வினைக்கும் அசனி தன்னை அப்படியே வந்து இடி மாதிரி நின்று அந்த வினையை அப்படியே தூள் பரத்தக்கூடியவன் அசனி தன்னை கொண்டாடினார் முனம் கூத்தாடும் அத்தன். யார் யாரெல்லாம் அவனை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் அவன் கூத்தாடுகின்றான். வாசியில் நிற்கிறவங்களுக்கு வாசி கூத்தாக நிற்கிறான், நடன ராஜனாக இருந்தவர்களுக்கு நடன கூத்தாக இருக்கிறான். யாரெல்லாம் அவனை எப்படி விரும்புகின்றார்களோ அவ்வாறு இருக்கிறான். அண்டார் புறத்திற்கும் அன்பர் வினைக்கும் அசனி தன்னை கொண்டாடினார் முனம் கூத்தாடும் மத்தன், தன் கோலமெல்லாம் இண்டால் அம்மா ஒன்றும் காணாது வெட்ட வருவில். நான் அவனை கால் ஒன்றையும் பார்த்தேன், நான் அவனை நடராஜ திருக்குறத்திலையும் பார்த்தேன், என்னுடைய வினைக்கு இடியாக வரும்போது அத்தனை இடி பட்டுச்சுன்னா அப்படியே பொடியாயிடுவாங்க. என்னுடைய வினைக்கு இடியாக வரும்போது நான் பார்த்தேன், இவ்வளவும் பார்த்தவனை உங்களுக்கும் அடையாளப்படுத்தன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு சொல்ல தெரியலையே அம்மா, வெறும் வெளி அந்த இடத்துக்கு போய் அவனை பிடிச்சிருந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னா நான் அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கிறேன். வெறும் வெட்ட வெளி மட்டும்தான் இருந்துச்சு, அதில் அகண்டாகார ஒளி மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை, எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறார். வெளியான நீ என் மனவெளியூடு விரவின் ஐயா ஒளியாகும், கண்ணும் ரவியும் போல் நின்று உலாவன்தான் அழியாரும் கொன்றை சடையாட அம்புலியாட கங்கை துணியாட மன்றுள் நடமாடு முக்கன் சுடற்பொழுந்து. எம்பெருமான் நீ மூன்று கண்ணுடையவர், ஒன்று சூரியகலை, ஒன்று சந்திரகலை, இன்னொரு அக்னிகலை, மூன்று கலைகளையும் கண்ணாக கொண்டு அருள் அனுபவம் வரும் அடியவர்களுக்கு, வாசியை பயிற்சி பண்ணக்கூடிய அடியவர்களுக்கு இந்த மூன்று கலைகள் வழியாக ஞானத்தை புகட்டக்கூடிய பெரிய ஞானத்தின் மூலமாக நீ விளங்கக்கூடியவன் அப்படின்னு அவரை முதல்ல நமக்கு அடையாளம் காட்டுறாரு. அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, வெளியான நீ என் மனவெளியோடு விரவி. நான் வந்து ஒன்று அருள் அனுபவமாக பார்க்கணும் போது இந்த அகண்டாகார வஸ்துவான நீ என் மனதிற்குள் புகுந்துக்கிட்ட, மனவெளியோடு என்னுடைய மனதுக்குள்ளே புகுந்த. அந்த மனதுக்குள்ளே புகுந்தும் போது சூரிய சந்திர அக்னி கலைகள் வழியாக பயணித்த நீ உச்சந்தலைக்கு மேலே போகும்போது நீனும் அந்த அகண்டாகாரத்தோடு கரைஞ்சிட்டேன். அப்போ நான் அங்கே இல்லை, அந்த அகண்டாகாரம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒளியாரும் கண்ணும் ரவியும் போல் நின்று உலாபமும் காணும். அவன் வந்து இந்த கண்ணும் ரவி, கண்ணுக்குள்ளே சூரிய ஒளி எப்படி பிரகாசிக்கிறதுன்னு, இந்த கண்ணொளிக்குள்ளே நம்ம கால் ஊன்றி நிற்கும் யோகியர் அனைவர்களுக்கும் இந்த கண்ணுக்குள்ளே அந்த கருவொளிக்குள்ளே ஒரு பெரிய ஞானாகாசமான ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளியை தியானிக்க நம்ம எனக்கு இதில் உள்ள நுட்பம் ஒன்றுமே தெரியாது சாமி, நீ தான் எனக்கு காட்டி கொடுக்கணும், நீ தான் எனக்கு காட்டி கொடுக்கணும். எல்லாரும் வந்து கண்ணார முதம் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து இரு கண்ணில் ஒளிரும் ஒளிங்கிறாங்க, நான் வந்து உன்னை கண்ணோடு கண்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நான் எப்படி காணுவது? அப்புறம் கண்ணார கண்ட அன்பர்கள் சொல்லிட்டாங்க, நான் காணலையே, நான் எப்படி காணுவது, நான் எப்படி காணுவது? நீங்கள் அங்கேயே சரணடைஞ்சு கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிங்களோ நினச்சதெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய கற்பகதரு காமதனும், அதை தான் முதல் பாடலே சொல்லார். அவன் கற்பகதருவாக இருக்கிறான், காமதேனுவாக இருக்கிறான், பெரிய முகிலாக இருக்கிறான், மழை வந்து கேட்டு இல்லை கேளாமலே பெய்யக்கூடிய மழையாக இருக்கிறான். இப்போ நம்ம வந்து அந்த பயிற்சி அங்கே வச்சுக்கிட்டோம்னா 50 மணி நேரம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க 5 மணி நேரத்துக்குள்ளே அந்த விஷயத்தை முடிச்சுக்குவாங்க. அந்த கண்ணில் ஒளிரும் ஞான ஒளியை கண்டு கொண்டால் அவர்களுக்கு என்னென்ன வினைகளை அழிக்க முடியுமோ அந்த வினைகளை அழித்து, எந்த ஞானத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து, இந்த வாழ்வியெல்லாம் அவங்க எதுக்கு தகுதியானவர்களோ அதற்கும் தகுதியாக்கி வைத்து ஒரு மோன ஞானத்தில் ஈடுபடுத்துவானவன் அப்படின்னா அதை சொல்கிறாடு. வெளியான நீ என் மனவெளியோடு விரவின் ஐயா ஒளியாரும் கண்ணும் ரவியும் போல் நின்று உலாவுவன் கான், இந்த இதில் நான் உலா வருவேனே, அழியாறும் கொன்றை சடையாட நீ எப்படி இருக்கிற கருணை ஒழியக்கூடிய இந்த கண்ணில் ஒளிரக்கூடிய ஞான ஒளியை பார்த்தீங்கன்னா அழியாறும் சடை நம்மளுடைய முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்டோக்ரைனல் கிளான்ஸ் அத்தனையும் சுரக்காமே, அதுக்கு முன்னால் அது வந்து நம்ம என்ன தான் சொன்னானாலும் நம்ம பால் தயிர் என்னென்னமோ கட்டி கற்கண்டு என்ன சொன்னானாலும் அதனுடைய சுவையை அனுபவித்து பார்த்தால் ஒழிய வராது. அப்போ அந்த எண்டோக்ரைனல் கிளான்ஸை சொல்லும் போதெல்லாம் அந்த சடை ஆடும் அந்த அருள் அனுபவம் இந்த கண் அமுதத்துக்குள்ளே போகும்போது இடைவெங்கலை வழியாக அந்த சுழிமுனை ஓட்டத்தில் ஓடும்போது
சுழிமுனை எந்த இடத்துல பிரியும் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. இந்த தொப்புளுக்கு நேர் பின்பகுதியில் முதுகுத்தண்டில் தொப்புளுக்கு நேர் அதில் ஒரு ஒரு இதை குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக ஒரு பின் பாயிண்ட் குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எந்த இடத்துல பின்னால் போய் முடியுதோ அந்த இடத்துலலாம் சுழிமுனை நாடி இரண்டு கலைகளும் ஒன்றாக இணைந்து சுழிமுனை நாடி தோங்கும். அந்த சுழிமுனை நாடி முதுகுத்தண்டு வழியாக வீணாதண்டு வழியாக பயணித்து அது பிடரிக்கணில் போய் நிற்கும். அந்த நேரத்தில் சுரக்கக்கூடிய அந்த பிடரிக்கணிலிருந்து பிரியக்கூடிய அந்த மயிர் இலைகள் எல்லாமே நம்மளுடைய இந்த அருள் அனுபவம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை அத்தனையும் சுரக்க செய்யக்கூடிய வலிமை வாய்ந்தது. அது எப்போது பயன் தரும் அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணில் ஒளிர்வதான ஞான ஒளியினை காணும்போது இந்த இருகண்ணில் ஒளிரும் ஒளி இந்த நடு நெற்றிக்கு போய் சேரும். அந்த நடு நெற்றிக்கு உருவ மையத்துக்கு ஒரு புள்ளி இருக்குது. இது எல்லாமே நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்டில் ஒவ்வொரு புள்ளியை மையப்படுத்தி கொண்டு நம்மளுடைய உடற்கூறு தத்துவங்கள் நம்மளை முன்னிலைப்படுத்தி வச்சிருக்கு. அதுக்குள்ளே நான் போனேன்னா அந்த 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 சுரப்பிகளுடைய சுரப்புனால் என்னுடைய மனம் புத்தி சித்தம் அந்த கரணம் அத்தனையும் தன் நிலை மாற்றம் அடைந்து அது உன்னை நோக்கியே பயணிக்கக்கூடிய அருள் வழியில் பயணிக்கும். இதுவரை யாரும் அனுபவிக்கிறாத அனுபவங்களை எல்லாம் அது எனக்கு அள்ளித்தரும். அப்போ நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, அது உன்னுடைய ஆட்டங்களை நான் அப்படியே பார்ப்பேன். இவர் பார்க்குறாரு பாருங்க, என் வினையோட உனைப்பாட நான் வருவேன்னு. அது மானாட மயிலாட மறையாட திரையாட மறைதந்த பிரமனாட கோணாட வானுலக கூட்டமல்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டல மிரண்டாட தண்டை புலியுடையாட இந்திரரோடு முருகர் பதினெட்டு மணி அட்ட பாலகருமாட நரிதும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட என் வினையோட. இவ்வளவு ஆட்டமும் நான் எதுக்கு பார்க்குறேன்னா, எனக்குள்ள நீ இவ்வளவு ஆடணும். அது எதுக்காக வேண்டினா என் வினை ஓடுவதற்கு. அப்போ வினை ஓட இந்த அருள் அனுபவத்தை பெறணும். இந்த அருள் அனுபவத்தை பெற இருகண்ணில் ஒளிர்வதான ஞானத்தை பெறணும். இந்த இருகண்ணில் ஒளிர்வதான ஞானத்தை பெறுவதற்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 5 நிமிடம் செலவு பண்ணுங்கள். அந்த 5 நிமிடத்தில் உங்களை முழுமையாக இறைவன்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ரெண்டு கண்ணையும் இந்த இடத்துல இந்த நுனியில் அப்படி பதிச்சு வைங்க. இப்போ கூட நீங்கள் இதை கேட்கும்போது அப்படி பதிங்க, அப்போ உங்களுக்கு தோணும் பாருங்கள். இந்த ரெண்டு கண்ணிலையும் ஒரு அழுத்தம் ஏற்படும். இந்த இடத்த நீங்கள் மையப்புள்ளியாக கொண்டீங்கன்னா இந்த ரெண்டு கண்ணிலையும் ஏற்படக்கூடிய அழுத்தம் உச்சந்தில் பிடரிக்க 4 இந்த எல்லா இடத்துக்கும் சுற்றி வரும் பாருங்கள். நீங்கள் அந்த சரியான அந்த மையப்புள்ளியை காண்பதற்கான பயிற்சியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரெண்டு கண்ணுமே கீழ் நோக்கி அழுந்தும் போது ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் உங்களுக்கு புருவ மையம் பிடரிக்கன் இந்த இடத்துல போய் நிற்கும். அதை நீங்கள் ஒரு 5 நிமிட நேரம் ஏதேனும் ஒரு மந்திரம் உங்களுக்கு பிடிச்சதான மந்திரம் உங்களுடைய உங்களுக்கு சரணாகதிக்கு மிக சுலபமான மந்திரம் வைக்கும்போது சின்முத்திரையில் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி காளீஸ்வர முத்திரையில் வச்சுக்கலாம். எந்த முத்திரையினாலும் உங்களை மனம் ஒடுக்கத்துக்கு அது ஒரு வழி பண்ணும். அந்த ஒரு முத்திரையை நீங்கள் பதிச்சுக்கிட்டு இந்த இதை மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போவுமே உங்கள் ரெண்டு கண்ணிலையும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ இரண்டு கண்ணிலும் அந்த விழிகள் விழிக்குள்ள ஏதோ ஒரு பரிணாமம் நீங்கள் இந்த பயிற்சியை படிக்கிற பிள்ளைங்க காலை மாலை 2 வேளையும் உங்களுக்கு படிப்புக்கு முன்னால் இந்த பயிற்சி வச்சுக்கோங்க. படிப்புக்கு முன்னால் இதை வச்சுட்டு எனக்கு சீக்கிரமாக இது மனசிலாகணும், இதை நான் சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும், அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் போது மிக எளிமையாக ஒரு ரொம்ப மக்க பண்ணுற பிள்ளைங்களுக்கு கூட சில பாடங்கள் புரியும். புரிஞ்சு படித்தா நீங்கள் 5 மணி நேரம் படிக்கக்கூடிய பாடத்தை சுலபமாக 15 நிமிஷத்தில் படிச்சிருவீங்க. அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு தூக்கம் போயிடும், சோம்பல் போயிடும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், உங்களுடைய கவனம் வந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். இப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். நியாயமான நினைவுகள் நியாயமான ஆசைகள் அப்படிங்கிறத மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க. அநியாயமான ஆசைகளுக்கு நம்ம விலை போனோன்னா இப்போ நாடு எவ்வளோலாம் சீரழிவு சந்திக்குது. இதெல்லாம் என்ன காரணம், எனக்கு தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டேன்னா அந்த ஆசை கிடைப்பதற்கு நான் யாருக்கு பின்னாலும் போனேன், போனதுடைய விளைவு நான் இதை அனுபவிச்சுக்கிட்டுருக்கேன். அப்போ தகுதிக்கு மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது. என்னுடைய தகுதி என்ன, இல்லை எனக்கு ஆசை இருக்குமா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சரி இந்த பயிற்சியை பண்ணு. இந்த பயிற்சி மூலமாக இறைவன் உனக்கு உன்னுடைய பதிவுகளை அழித்து கொடுக்கக்கூடியதை நம்ம ஏற்றுப்போம். அதுக்காண்டி நம்ம வேற யாருக்கு பின்னாலும் எதுக்கு போனோம், நான் ஆண்டவனுக்கு பின்னால் தான் போவேன்னு சொல்லுங்கள். கடவுள்கிட்ட மன்றாடி முந்தி கேளுங்க, அது மதி. யாருக்குனாலேயே போய் அந்த ஊத்தை சரீரத்தை உறவென்றுட்டு நம்மளும் சீரழிஞ்சு குடும்பத்தையும் சீரழிச்சு சமுதாயத்தை சீரழிச்சு எவ்வளோ பேர் பாருங்க. இதில் அவர் நம்மளுடைய கிளான்ஸ் எல்லாமே சுரப்பிகள் நாணமில்லா சுரப்பிகள் சுரந்தாக்கா எல்லாம் கேட்டாத எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார் திருவாசகம். நமக்கு ஒரு உறுதியை சொல்லுது, இந்த உலகம் முழுசும் எல்லாம் தருங்கார், அகில உலகத்தையுமே குறையாக தரும். இதை விட நமக்கு மேலே என்ன வேணும்,
அதை தருவதற்கான பயிற்சி நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். வேற எதுக்கும் ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது. ஒளியாரும் கண்ணும் ரவியும் போல் நின்று உலாவும் கான் அழியாரும் கொன்றை சடையாட அம்புலியாட தங்கை துளியாட மன்றுள் நடமாடும் முக்கன் சுடற்கொழுந்தேன். இவ்வளவு ஆட்டத்தை நமக்குள்ளே கண்டு அனுபவிக்கலாம்னு ஒரு வழிகாட்டுறார். கொழுந்தாது உரை மலர்கோதையர் மோக குறைகடலில் அழுந்தாத வண்ணம் நின் பாத புனிதந்து அழுவது என்றோ எழுந்து ஆதரவு செய் எம்பெருமான் என்று இறைஞ்சி விண்ணோர் தோழும் தாதையே வெண்பொடி பூத்த மேனி சுகப்பெருமானே. இப்போ இறைவனை பார்த்து சொல்கிறாரு, நல்ல நல்ல அன்று அன்று பூத்த கொழுந்தாது உரை மலர்கோதையர் மோக குறைகடலில் அழுந்தாத வண்ணம் நின் பாத புனிதந்து, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சு அலங்காரமாக பேசி என்னை மோக வலைக்குள் ஆழ்த்தக்கூடிய அந்த பெண்கள் வசத்தில் போய் நின்று நான் அழுந்தாத வகை நீ எனக்கு ஞானம் தரமாட்டியா கடவுளே. கொழுந்தாது உரை மலர்கோதையர் மோகக்குறைகடலில் அழுந்தாத வண்ணம் நின் பாதப்புனை தந்து அருள்வம். இந்த மோகக்குறைகடலை யாராலும் ஜெயிக்க முடியாது. யார் ஜெயிப்பான்னா இறைவனுடைய பாதப்புனையை புனையாக பிடித்து கொண்டவர்கள் ஜெயிப்பார்கள். அழுந்தாத வண்ணம் நின் பாதப்புனை தந்து அருள்வது என்றும் எழுந்து ஆதரவு செய் என் பெருமான் என்று இறைஞ்சி விண்ணோர். எங்கே எழுந்தருளை பண்ணும், இங்கே எழுந்தருளை பண்ணும். நான் எழுந்தருளுதல் அப்படிங்கிறது என் உடலுக்குள்ளே எழுந்தருளுது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் பிரதிஷ்டை பண்ண போகிறேன், அந்த இடத்துக்குள்ளே நீ எழுந்தருள்னு கேட்கல. எல்லாரும் என்னுடைய இதயத்துக்குள்ளே எழுந்தருள், என்னுடைய உடலுக்குள்ளே எழுந்தருள், என்னுள் எழு பரஞ்சோதியாக நீ எழுந்தருள். அது மாதிரி கேட்குறாரு இவர். சொல்கிறார், எழுந்து ஆதரவு செய்ய பெருமான் என்று இறைஞ்சி விண்ணோர் தோளும் தாதையே வெண்பொடி பூஸ் பூத்த மேனிச்சுகப் பெருமானே. நீ என்னுடைய தந்தை வெண்பொடி நல்ல திரு வெந்நீர் சன்னித்த திருமேனியாக ஒளிவீசும் திருமேனியானவன் நீ அப்படிங்கிறார். சுகமாகும் ஞானம் திருமேனியாம் நல்ல தொண்டர் தங்கள் அகமே பொன்கோயில் என மகிழ்ந்து மன்றுள் ஆடிய சிற்சுகமே மன்றுள் ஆடிய கற்பகமே உன் பொன் பொன் அடி நீழல் கண்டாலன்றி பாவிக்கு இந்த ஜகமாயான அருங்கோடை நீக்கும் திறமில்லை. கோடை வந்து இப்போ தான் நம்ம கோடை கோடைங்கிற போல் இருக்குது. அவர் தாய்மான சுவாமிகள் காலத்தில் நிலப்பரப்பு ரொம்ப இருந்தது, கட்டடங்கள்லாம் குறையாக இருந்தது, ஏன்னா ஜனத்தொகை குறையாக இருந்தது. அப்போமே கடுங்கோடையே இவ்வளோ சொல்லியிருக்கிறார், அருங்கோடை நிற்கும் திறம் இல்லையே. இந்த ஜகம் வந்து எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அருங்கோடையாக இருக்குது. அருங்கோடையில் தக தகன்னு எப்பவும் வெயில் தகித்து கொண்டுக்கும், அதை என்னுடைய உடம்பும் தகிச்சுக்கிட்டுக்கும், என்னுடைய மனம் தகிச்சுக்கிட்டுக்கும். அது மாதிரி ஜகம் மாயை, உலக மாயை இங்கே கூடியது என் உள்ளத்துக்குள்ளே புகுந்துருச்சுன்னா வெளியே எவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தாலும் அது எனக்கு குளிர்ச்சியை தரப்போகிறதில்லை. யார் எனக்கு ஆதரவாக பேசினாலும் தரப்போகிறதில்லை. ஏன்னா எனக்கு மாயை புகுந்துக்கிடுது. இது வேணும் அப்படின்னு நான் நினச்சேன், அது வேணும். அப்படி இல்லைனா அதிலேருந்து என்னால் ஜெயிக்க முடியாது. அதனால் ஜகம் மாயை, இந்த மாயை பிடிச்சிக்கிட்டுதுன்னா என்னை இது உலகெல்லாம் வாட்டும், அருங்கோடையாக வாட்டும். ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சுகமாகும் சுகமாகும் ஞானம் திருமேனியாம் நல்ல தொண்டர்தங்கள் அகமே பொன்கோயிலன மகிழ்ந்து மன்றில் ஆடிய கற்பகமே. நீ ஒரு கற்பகம், உன்னுடைய அடியவர்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கற்பகம், அவங்களுடைய இதய மலருக்குள்ளே நீ வீற்றிருந்து அந்த அருள் மோகத்தை கொடுக்கின்றாய். சுகமாகும் ஞானம், ஞானமே சுகம். அந்த சுகத்தை நீ அவங்களுக்கு கொடுக்குற. அது மட்டுமில்லை, நல்ல தொண்டர்தங்கள் அகமே பொன்கோயில், தொண்டர்கள் உள்ளத்துக்குள்ளே அவங்க மனசு கோயிலாக கொண்டு நீ கற்பகம் போல் அவங்க மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு எது தேவையோ எப்போது தேவையோ எப்படி தேவையோ அப்படி நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிற. உன் பொன்னடிக்கு நீழல் கண்டாலன்றி பாவிக்கு இந்த ஜகமாயான அருங்குடை நீங்கும் திறமை. இப்போ நானும் உன்னுடைய அடியவராகி உன்னுடைய கற்பக விருட்சமான ஒன்றை நான் என் மனதுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கேட்டதெல்லாம் கிடைக்குந்தானே, அப்படி ஒரு கருணையை நீ எனக்கு பண்ண, என் மனசுக்குள்ளே நீ எழுந்தருளை பண்ணு. உன்னுடைய அரியவர் திருக்கூட்டத்தில் என்னை சேர்த்து வச்சிரு. அப்போ நான் வந்து ஜகம் மாயை, இந்த உலகமே மாயைங்கக்கூடிய அனித்தியங்கக்கூடிய அருங்கோடையை விட்டு நான் வெளியே வந்து விடுவேன் அப்படிங்கிறார். நீங்கள் அது உயிர்க்கு உயிராகி நின்ற நினை அறிந்தே தூங்காமல் தூங்கி நின்னல்லாது எனக்கு சுகமும் உண்டோ ஓங்காரமாம் ஐந்தழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளை அகண்டபர சிவமே. நீங்காது உயிர்க்கு உயிராகி நின்ற நினை அறிந்தே தூங்காமல் தூங்கி நல்லார். நீ எப்படிப்பட்டவன், நீங்காது உயிர்க்கு உயிராக நிற்க, நீங்காது உயிர்க்கு உயிராகி நின்ற நினை அறிந்து, நீ உயிரோடு உயிராக நீ கலந்து நிற்கிற உன்னை அறிந்து தூங்காமல் தூங்கி நின்னல்லாது எனக்கும் சுகம் உண்டோ. நான் வந்து தூங்காமல் தூங்கி நல்லாது சுகம் கிடையாது. நான் முழு மாயை வயப்பட்டு முழுமையாக தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ மாயை என்னை ஆக்கிரமிச்சுக்கிடும், எனக்கு நான் ஒன்றை மறந்துடுவேன். அப்போ முழுமையான சுகத்தை நான் பெறணும்னா தூங்காத தூங்கி சுகம் பெறணும். அந்த தூக்கத்துக்குள்ளேயே உன் உணர்வோடு நான் தூங்கணும், அதுதான் தூங்காமல் தூங்கும் சுகம். ஓங்காரமாம் ஐந்தெழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளே.
இப்போ ஐந்தெழுத்தை கொண்டு தான் இந்த உலகத்தை நடத்துகிற அகர உகர மகரமே அப்படின்னு சொல்லி இவர் திருமூல திருமந்திரத்தில் சொல்லார். ஓங்கக்கூடியது அகரம் உகரம் மகரமாக புரியும். அந்த மாதிரி பிரிந்து ஐந்தெழுத்தால் இந்த புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளை அகண்ட பிரசவம். இந்த உலகத்தையே நடத்துகிறப்பா, என்ன கூட்டிகிட்டு போகிறது உனக்கு பெரிய காரியமா? என்னையும் கூட்டிகிட்டு போயேன். இத்தனை கோடி ஜீவராசிகளை வழி நடத்தக்கூடிய நீ தனித்து என்னை மட்டும் என் விட்டுட்ட, இந்த மாய விஷம் என்னையும் இழுத்து பிடிச்சி நீ அருள் அனுபவம் தந்து உன்னோடு வைத்துக்கொள் அப்படிங்கிறார். சிவமாதி நான்முக நான்முகக்கோ சிவம் ஆதி நான்முகக்கோ வந்த மாமறை செப்புகின்ற நவமாய் இளங்கிய ஒன்றே இரண்டற்ற நன்மை பெறாது அவமே தரும் ஐம்புலப் பொறிக்கே என் அறிவு பொல்லா பவமே விளக்க என்றோ வெளியாம் வெளிமான் என பாய்ந்ததுவே. வெளிமான் ஒரு இந்த இடத்துக்குள்ளே ஒரு மானை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவெல்லாம் பூட்டி வச்சுருக்கீங்க, கதவை திறந்தால் என்ன செய்யும்? ஒரே பாய்ச்சலில் பாஞ்சு ஓடும். இப்போ என்னை எதுக்கு கட்டுப்படுத்தி என்ன இந்த உடலுக்குள்ளே நீ எதுக்கு வச்சுருக்கிறேன்? நான் நீ வச்சுருக்கிறதுனுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லு. அது சிவமாதி நான்முகக்கோ வந்த மாமறை செப்புகின்ற. அப்போ மூலப்பொருளாகிய நீ பிரம்மதேவன் அவங்க கற்றுக்கொண்ட மாமறை செப்புகின்ற பெரிய வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்ற என்னது நவமாய் புதுமையுடையதா நீ? நவமானவன் புதுமை புதுமையாக உள்ளவன் நீ. நவமாய் இளங்கிய ஒன்று இரண்டற்ற நன்மை பெறாது. நீ எப்படி இருக்கணும்? நன்மை பெறாது அதாவது நீ நலத்தினை அடையாமல், நன்மை பெறாதுன்னா நலத்தை அடையாமல், இரண்டற்று நன்மை பெறாது. நீ இறைவன் வேறு நாம் வேறன்னு பிரிஞ்சு நின்றுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நன்மை கிடைக்க போகிறதில்ல, மாயை நம்ம பிடிச்சிக்கோம், அப்போ நன்மை பெற மாட்டோம். அதில் இறைவனும் நாமும் ஒன்று, அப்பில் உப்பு மாதிரி நம்ம அதிலே போய் கரைஞ்சு அதிலே விழுந்துடணும். அப்படி விழுந்தால் அவமே தரும் ஐம்புல பொறுக்கி என் அறிவு பொல்லாவ பவமே விளைக்க என்றோ வெளியாய் மான் என பாய்ந்தது. இப்போ நீ வந்து நான் எப்படி இருக்கேன் இப்போங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவமே தரும் ஐம்புல பொறி, இந்த பொறிகள் வந்து எனக்கு நல்லதாக செய்யப்போகுது. எதையோ ஒன்று பார்த்ததை உடனே கேட்குது, எதையோ ஒன்று கேட்குது, கேட்கதை உடனே கேட்குது. யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நானும் போய் என்னன்னு கேட்குறேன். அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, அதை வந்து நானும் அதை எப்படி நடத்தணும்னு கேட்குறேன். அப்போ எங்கெங்கே போய் நிற்குதோ அதெல்லாம் விஷமாக பின்னால் போய்க்கிறது தான் எனக்கு. இது என்னத்துக்கு வழிவகுக்கும்? பல பல பிறவிக்கு இது வழிவகுக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க, நீ உன்னுடைய பொறி வழி போனேன்னா நீ இன்னும் எத்தனையோ பிறவியை சம்பாதிக்கணும். இந்த பிறவியில் நானும் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி, இருக்கிறதுக்கு இடம். சோமாலியாவில் நம்ம பிறந்திருந்தோன்னா நம்ம கதையெல்லாம் என்னன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். மனுஷனை மனுஷன் திங்கிறான், திங்கிறதுக்கு கூட கை பிடிச்சி ஒரு மனுஷனை அடித்து திங்கிறதுக்கு கூட முடியாத இருக்கிறான். தண்ணி அங்கே கிடையாது, கோதி குடிக்கிறதுக்கு இல்லாமல் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுகமான இந்திய பூமியில் அது தமிழ்நாட்டில் பிறக்க வச்சு தமிழ் மொழியை தெரிய வச்சு எவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்குறான். பின்ன நான் எதுக்கு என்னை அப்போ அவமே தருமி ஆங்குல பொறிக்க என் அறிவு கொல்லா பவமே விளக்க என்றோ. இன்னும் மீண்டும் மீண்டும் பிறவியை சம்பாதிக்க வாப்பா, எனக்கு இந்த ஐம்புல பொறியை கொடுத்த. அதை எதை போய் பார்த்தானாலும் அதை கேட்குது. நான் சொல்லுங்க, இதை கேட்காத இது முன்னாடி கேட்டவங்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க, நீனும் அது பின்னால் போகாதன்னு சொல்லி அது கேட்கவே மாட்டேங்குது. அது பின்னால் தான் ஓடுது. அப்போ நீ என்னை எதுக்கு படைச்ச? எதுக்கு இந்த பொறிகளெல்லாம் படைச்ச? இது கட்டுப்படுத்தக்கூடிய திறனும் எனக்கு இல்லையே. இறைவனை சரணாகதி பண்ணி கேட்குறேன். வெளி மானன பாய்ந்தது. இப்போ நான் இது வந்து எனக்கு என்ன வேகமாக பாயக்கூடிய மான் போல என் மனம் வந்து புற உலகுக்கு அப்படி தாவி குதிச்சு ஓடுது. நான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறேன் சத்சங்கத்துக்கு வரும்போது. ஐயோ, இது நமக்கு பாவம் விளைவிக்கும் போல இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன், கதைக்கு வராமல் போயிட்டோமே, கேட்டோம் அப்பாடா இனிமேனாலும் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது என்னென்னா கட்டுக்கடங்காமல் அது எப்போ கதவை திறந்து விடுவாங்க ஓடுவோம்னு அது ஓடுது. அப்போ நான் மீண்டும் மீண்டும் பிறந்து சாவுதக்காப்பாக வந்திருக்கிறேன். உன்னை சரணாகதி பண்ணி நான் வந்து நவநவமாக விளங்கக்கூடிய உன்னுடைய அருள் அனுபவத்தை பார்த்து பிரம்மாதி தேவர்கள்லாம் போற்றக்கூடிய அந்த வேதங்களினுடைய சுரி சுத்தமாக இருக்கக்கூடிய உன்னை வணங்கி வாழ்வதற்கு பிறந்த என்ன இது மாதிரி வைக்கிறியப்பா, இது எனக்கு நல்லதா, எனக்கு நன்மை செய்யணும் நீ அப்படின்னு சரணாகதி பண்ணுறாரு. பாய்புலியே அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இன்னைக்கு 10 பாடல் பார்த்துருக்கோம். திருவருள் குழு வெட்டி வைக்க மீதிய நாளைக்கு பார்க்கலாம். ஒரு குடும்ப தலைவியோ தலைவரோ ஒரு மாணவனோ மாணவியோ ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டும். இந்த செல்போனை தாண்டி அவன் முன்னேற வேண்டியிருக்கு. உதாரணமா குடும்ப தலைவர் பண்றாங்கன்னா செல்போன்ல வேண்டாம் பார்த்து எனக்கு அது இருக்குமோ இது இருக்குமோ ஏகப்பட்ட மருத்துவ
நிகழ்ச்சியில் வந்து சமய நிகழ்ச்சி வருது, அதை பார்த்துட்டு வீணா எனக்கு அந்த கேன்சர் இருக்குமோ அது இருக்குமோ அதுக்கும் மாணவ மாணவர்கள் வந்து அதை பார்த்து பார்த்து அந்த டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறாங்க, வேற தகாத வழிக்கு போகிறாங்க. அப்போ இதை எப்படி நம்ம வெற்றி, இதை வெற்றாதான் இதுதான் ஒரு பெரிய மாய, இந்த இந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் தான் பெரிய மாயா இருக்குது, இதை எப்படி நம்ம வெற்றி பெறுவோம்? அதுக்கு தான் நன்னை கதைக்கு நீங்கள் இதை கொண்டுட்டு வாரீங்கன்னா உங்களுக்கு முன்னாலே நான் சொன்னேன், காரைக்காலமையார் கதையை சொன்னேன். நீங்கள் வந்து காரைக்காலமையார் அந்த தன்னுடைய தசை பொதி அவள் அந்த அம்மாவும் அலங்காரம் பண்ணி அழகாக தான் இருந்திருக்கிறாங்க. அது அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லும்போதே பாருங்கள், இந்த அழகு மிக்க இந்த தசை பொதி அப்படிங்கிறாங்க, மேடு பள்ளங்கள் மிக்க அழகான உடல் என் உடல், அதை யாருக்காண்டி வச்சுருந்தேன், இல் இறைவனுக்கு ஆகும் என்று வச்சுருந்தேன். அவன் வேறொரு பொண்ணை கல்யாணம் கட்டிட்டான், இனிமே அப்போ இந்த உடலுக்கு வேலை இல்லை, அப்போ நான் அதை மாற்றிக்கிட்டேன். அப்போ இந்த சரித்திரங்களை சொல்லி வரும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயம் மனதுக்குள்ளே உடலுக்குள்ளே ஒரு விதமான உணர்வுகள் தென்படும், தனித்திருக்கும் இடத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். இன்றைக்கு சமுதாய சீரழிவுக்கு நீங்கள் செல்ஃபோனே தேவையில்லை, ஒரே காலுக்குள்ளே பத்து ஆண் பத்து பெண் இருந்து வேலை பார்க்குறாங்க. பத்து ஆண் பத்து பெண் இருந்து வேலை பார்க்கும்போது அந்த பத்து ஆணும் பத்து பெண்ணும் நம்ம அவங்களுடைய சம்பாத்தியம் மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறத தவிர அவங்களுடைய சமுதாய சிந்தனை எல்லாத்தனையும் இல்லை. இந்த உடம்பு படைச்சது இன்பத்தை அனுபவிக்க தான் இந்த உடம்பு படைச்சது. எல்லோரும் துற்றவை துறந்த வெற்றி உயிராக போனோம், நீங்கள் எல்லோரும் துறவியாக போங்க, நம்ம சமுதாயம் அப்படி சொல்லவே இல்லை, எல்லாரும் வாழணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த பைசாவுக்கு பின்னால் நம்ம என்றைக்கு ஓட ஆரம்பித்தோமோ, நம்மளுடைய தாயை விட்டு தகப்பனை விட்டு அண்ணன் தம்பிகளை விட்டு நம்ம ஏதோ அறக்க பறக்க ஓட நினச்சோமோ அன்னைக்கு நமக்கு வந்து பின்னடை வந்துருச்சு. அதை வந்து நம்ம சேனல் அது எல்லாமே அது பங்கு வகிக்குன்னாலும் சுய கட்டுப்பாடு இல்லாமல் வளர்த்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அதுக்கு முழு பங்கு. புறவழி சிந்தனைக்கு நம்ம மனதை போக விடும்போது இதெல்லாம் சகஜம். நான் ஒரு பையனுக்கு அறிவுரை சொன்னேன், அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த வயதில் இது சகஜந்தானம்மா, அதை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டுமே அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி பெற்றோர்கள் இருக்க வரைக்கும் இந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? இந்த வயசில் இது சகஜம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கூட சொல்லப்போனால் ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே என் ஜாதியை மீறி நான் கல்யாணம் கட்டினா எங்கள் வீட்டுக்கு அது பிடிக்காது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, என் அண்ணன் தம்பிகளுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ஒரு தலைக்குறவுன்னு இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க ஜாதியை மீறி போக மாட்டாங்க. நீ யார் வேணால் யாரை வேணால் கெட்டிக்க வேணாம், அது வந்து சுதந்திரம் இல்லை, அது தாண்டோண்டித்தனமான கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆடு மாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் தாய் வந்து மாடு வந்து தன் குழந்தைக்கு பால் கொடுக்கும், ரொம்ப அந்த காலத்து பசுக்கள், இந்த காலத்து பசு எட்டு மாதம் தான் பால் கொடுக்கும், காலை வந்து எட்டி விட்டுரும். அதாவது அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு பிறகு இதுதான் தன் குழந்தை, இதுதான் தன் தாயின்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது, அவங்க யார் வேணால் யாரை வேணால் புணர்ந்துக்கலாம். சமுதாயம் நம்ம மாடு வளர்த்தோம்னா ஆடு கோடி எல்லாத்துக்கும் இதுதான் போகுது, மனிதனுக்கு மட்டும்தான் சாவும் பரியந்தம் நினைவாற்றல்னு ஒன்று கொடுத்து இது என் தாய், இது என் தகப்பன், இது என் அக்கா தங்கச்சி, இது என் அண்ணன் தம்பிங்கக்கூடிய நிலையை கொடுத்தது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த அறிவு, மீதி எதுக்கு அந்த அறிவை கொடுக்கல? அப்போ அந்த அறிவுகள் பாலூட்டும் வரைக்கும் தான் அந்த தாய் தகப்பங்கக்கூடிய உறவு. அப்போ அதை தாண்டி நமக்கு அந்த அறிவை கொடுத்ததுக்கு நம்ம அதை பயன்படுத்த சொல்லித்தந்தோமா? இந்த இந்த இதில் வந்து நேற்றுக்கே இருந்தாங்கனால உங்கள் சங்கத்தில் ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாங்க, உங்கள் சங்கத்தில் ஃபோன் பண்ணிம்மா குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன, என்ன குட் டச்சு பேட் டச்சா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் அதை உங்கள் சங்கத்தில் சொல்லணும், எங்க நம்ம யூடியூப் சேனல் வழியாக பார்த்தவங்க சொல்லாங்க என்ன குட் டச். நீ முதல்ல நம்மளுடைய சமுதாய அமைப்பே நம்மகிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பெற்ற தகப்பன் தன்னை அந்த பிள்ளையை குளிக்க வைப்பானா? ஏழு வயசு வரைக்கும் குளிக்க வைப்பான், எட்டு வயசு வரைக்கும் குளிக்க வைப்பான், அதுக்கப்புறம் குளிக்க வைப்பானா? என்ன குட் டச்சு பேட் டச்சு? நம்ம சமுதாய வரமுறையை கடந்து போனதுனால இதெல்லாம் நம்ம சொல்லித்தன் சொந்த தகப்பங்கிட்ட நீ 20 அடி தள்ளி நெல்லுன்னு சொல்லி கொடுக்குற நமக்கு நம்மளுடைய கட்டுப்பாடு அப்படி வந்துருச்சு. தகப்பன் அப்படி நடந்துக்கிட்டால் பிள்ளைங்க இயல்பான குடும்பத்தில் இயல்பாக நடந்துக்கிட்டு, இதில் என்ன குட் டச்சை சொல்லிக் கொடு பேட் டச்சை சொல்லி இப்படி சொல்கிறாங்க என்கிட்ட. நீங்கள் உங்கள் படிக்கும்போது குட் டச்சு பேட் டச் இருந்துச்சா? இப்போ இந்த இதில் வந்து ரொம்ப குறைஞ்ச பிள்ளைங்க, நாலஞ்சு பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நீங்களாம் குட் டச்சு பேட் டச்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தந்தாங்களா? தாப்பனாக இருந்தானாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பழகி நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப பெரிய கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தேன், ஒரு அஞ்சாறு அண்ணன் தம்பிகள் எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் ஒன்றா வளர்ந்தோம். எங்கள் பாட்டி ஒருத்தவங்க 115 வயசு வரைக்கும் இருந்தாங்க, அந்த பாட்டி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க, இதெல்லாம் சாப்பிடுவாங்க, முறுக்கெல்லாம் 100 வயசுக்கு மேலே 100 103 வயசுக்கு மேலே முறுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஆரோக்கியம். இதே மாதிரி
ஒரு ஒயிட்டில் தான், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருப்பாங்க. ஒரு சேர் போட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க, நடு காலில் பெரிய கால் இது மாதிரி ஒரு பெரிய கால். ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு பிளேட் போட்டால் 25 பேர் ஒரு நேரத்துக்கு. அதே மாதிரி 3-4 சிப்ட் உட்காந்து சாப்பிடணும் அந்த கூட்டத்துக்குள்ளே. கீரை வைக்கணும்னா இவ்வளோ கீரை. அந்த பாட்டி அங்கே வந்து இருந்துக்கிட்டு, ஒன்று ஆண் குழந்தைங்க உருவுங்க, அல்லாட்டி பெண் குழந்தைங்க உருவுங்க, ரெண்டு பேரும் உருவுனா கீரை கசக்கும் அப்படிம்பாங்க. கீரையெல்லாம் கசக்காது, அவங்க நமக்கு ஏதோ ஒரு உணர்வை சொல்லித்தர வராங்க. ஒரு வயது பிள்ளைங்க ஆணும் பெண்ணும் கூடி ஒரு இடத்துல இருக்காதுன்னு சொல்லித்தராங்க. கீரை எப்படி கசக்கும், ஒருத்தர் உருவுனா கசக்குமா? ஆணும் பெண்ணும் உருவுனா கீரை கசக்கும். யாராவது ஒருத்தர் எந்திக்க போறீங்களா, இல்லாட்டி நான் தடி எடுத்து அடிக்கட்டுமான்றாங்க. அப்படி ஒரு பெரியவங்க ஒரு பாதுகாப்போடு இருக்கும்போது நமக்கு குட் டச் பற்றியோ பேட் டச் பற்றியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளை நாமளே ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம், நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம், நமக்கு சொல்லித்தருவதற்கு ஆள் இல்லை. நம்ம வந்து தான் தோண்டித்தனத்தை சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டோம். இவ்வளோ தான், நீங்கள் மாயையை வெல்லுவதற்கு நீங்கள் மிக சுலபமானது உங்களுடைய சமுதாய பண்புகளையும் சமய பண்புகளையும் குழந்தைக்கு கூட்டுங்க. சமயம் கடந்தது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவதெல்லாம் வேஷம். என் சமயத்தில் எனக்கு மிகுந்த பற்று இருக்குது அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. தீபம் ஏற்றி பிள்ளைங்களாம் அந்த தீப முன்னிலையில் நீங்கள் வந்து எனக்கு நான் என்னென்னமோ மாயேன்னு சொல்கிறாங்க, செல்ஃபோனை விட்டு வெளியே வரணும். நீங்கள் டைட்டாக பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுங்க. நாம் செய்யாத 24 மணி நேரம் பிள்ளைங்க படிக்க போகிறதில்ல. உன் துணியை நீ தான் துவைக்கணும், வீடு வாசலை நீ தான் கூட்டணும், உன்னுடைய செயலை நீ தான் செய்யணும்னு சொல்லுங்கள். செல்ஃபோன் எடுக்க எப்படி நேரம் வரும்? நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை ஒரு தனியாக ஒரு ரூம் போட்டு அது கையில் ஒரு பொருளையும் கொடுத்து நம்ம அடைச்சி வச்சுட்டோம். நீ படி படி படி, எவ்வளோ நேரம் படிக்கல மனவோடும், ஒரு மணி நேரம் அதுங்களுக்கு சில பயிற்சி சொல்லிக் கொடுங்க. 5 மணி நேரம் படிக்கிறது 5 நொடியில் படிச்சுருங்க பிள்ளைங்க. நீங்கள் எங்கிட்ட கொண்டாந்து விடுங்க ஒரு இந்த கோர்ஸை, ஒரு மணி நேரம் நான் அந்த பிள்ளைங்களை படிக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன சொல்லித்தரணுங்கிறத நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு என்னுடைய சுமையை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு ஒரு தலையனை அவங்க உடுத்திக்கிற துணி மட்டும் கொண்டாந்து கொடுங்க. நான் ஒரு மாதம் நம்ம போய் தோட்டத்தில் போயிருக்கிறேன். நீங்கள் சாப்பாடு சௌகரியம் நீங்கள் எதுவுமே பேமெண்ட் பண்ண வேண்டாம். நான் உங்கள் பிள்ளைகளை ரத்தன கம்பியாக ஆக்கி வைக்கிறேன். ஆனால் இடையில வந்து என் பிள்ளைய கல்யாண வீட்டுக்கு போகிறேன், என் பிள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறேன், ஒரே மாதத்தில் 40 நாள் விரதத்தில் அந்த பிள்ளைங்க என்ன சாப்பாடு கொடுக்கணும்? குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்துங்க கேழ்வரகு இது முருங்கைக்கீரை, இது இரண்டுமே மூளை வளர்ச்சிக்கு மகோன்னதமான பங்கு வகிக்கக்கூடியது. அதை கொடுத்து வளர்த்துட்டா போதும். என்னென்ன சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க ஐயோ, இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் குழந்தைங்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் வம்பாக்கக்கூடியது. ஐஸ்கிரீமில் எவ்வளவு விஷம் கலக்குதுன்னு நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷனில் போய் பாருங்கள். என்ன நமக்கு ஒன்றும் புரியலை, நமக்கு எப்படி சொல்லணும்? நீங்கள் என்ன உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ டைட்டாக நீங்கள் பிள்ளைங்களை வைங்க, வேலைக்கு ஆள் போட்டு நீங்கள் அவங்க இவங்கள்னு பிச்சு கொடுக்கறதுக்கு. நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் வீட்டில் எத்தனை ஆள் இருந்தானாலும் அவங்கவுங்க பெட்டை அவங்கவுங்க தான் சுத்தணும். அவங்கவுங்க பெட்ஷீட்டை தூக்கும் போதே அந்த பெட்டை தொட்டு கும்பிடணும். நைட்டில் எனக்கு தங்குவதற்கு ஆதாரமாக இருந்த நீ இன்றைக்கு விழிப்புணர்வுக்கு ஆதாரமாக இருக்கணும்னு அதை உதறி மடித்து எங்கே கொண்டு வைக்கணுமோ அங்கே கொண்டு வைக்கணும். கண்ட இடத்துலலாம் வைக்கக்கூடாது. ஒரு காலுக்குள்ளே 50 பேர் படுத்திருப்போம். அரிசி மூட்டை நெல் மூட்டை எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். எல்லார் மேலேயும் படுத்திருப்போம். எதுவுமே பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீங்கள் டைட்டாக வைங்க உங்கள் பிள்ளைங்களை. அதுங்களை அது வாட்டில் போக விட்டு யார் கூடனாலும் சோசியல், என்ன சோசியல் இது, இந்த சோசியல்லாம் தெரியாதவங்களாம் நம்ம முன்னோர்கள். அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான். சத்சங்கம் வச்சு அவங்களும் ஆடி பாடி அண்ணாமலை கைதோட ஓடிப்போம் உள்ளவினைகள் அப்படிங்கிறாங்க. ஆடாமல் பாடாமலாக இருந்தாங்க, ஆடுனாங்க பாடுனாங்க, சிவத்தோடு ஆடுனாங்க. நம்ம சவத்தோடுல ஆடுறோம். நீங்கள் பிள்ளைங்களை நல்லா டைட்டாக வைங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க சொல்லித்தாங்க. வீட்டில் வேலையாலேயே போடாதீங்க. எல்லா வேலையும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க சேர்ந்து செய்யுங்க. அந்த உணவை சேர்ந்து சமைங்க. அதில் எவ்வளோ சுகம் இருக்குது, எவ்வளோ ருசி இருக்குன்னு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அது தனித்தன்மை வாய்ந்தது. அது செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குட் டச்சு பேட் டச்சு எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. மொழிகள் எல்லாமே அவளுக்கே வந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்போம். அந்த பொண்ணுக்கு இயல்பாக வரணும் தானே. நம்ம வந்து ஆண் பெண் பேதம் இல்லாமல் பழகுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து அது போயிடுச்சு. நல்லது நடக்க எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை வைப்போம். 19ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே இந்த உலக சேமத்துக்காக வேண்டி, இயற்கையை நான் அதனுடைய காலங்கள் அதன் காரியங்களை செய்வதற்காக வேண்டி, இந்த எல்லாம்
நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனையாக வைப்போம். இப்போவே நான் அதுக்கான பிரார்த்தனை போட்டுக்கிட்டு இருக்கேன். 19ஆம் தேதி தொடங்கினா 41 நாள் நிறைவு பெறும். இங்கே வந்து எல்லாமல்லானுடைய கருணையினால் நம்ம அதுக்கப்புறமும் உலக சீர்திருத்தத்துக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனையை தவிர வேறு வழியே கிடையாது. இனிமேல் பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம். சரியா?